சேவித்தம் கவித்து சம்பு பலசாரபட்சிதம் உமாசிதம் சோக விநாசகாரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையின்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே என்று
சொல்லக்கூடிய அபிராமி பட்டரின் வார்த்தைகளுக்கு இணங்க இங்கே நம்ம காவல் குடியிருப்பிலே எழுந்தருளிருக்கின்ற ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆலயத்தினிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் நெருங்குகின்றது. 47வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. 47 வருடங்களாக இங்கு லட்சோப லட்சம் மக்கள் வந்து தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் ஆடி திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ரீதேவி முத்துமாரி அம்மன் ஜாதி மதம் இனம் மொழி என்று பாராமல் அனைவரும் வந்து இங்கே தரிசித்துக்கிறார்கள். அனைவருக்கும் கேட்ட வரத்தை கொடுப்பவளாகவும் திகழ்கின்றாள். அதே மாதிரி அனைவரும் கேட்டு அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அது நடந்த பிறகு அவர்கள் என்ன நேர்த்தி கடன் செய்தார்களோ அது நேர்த்தி கடனும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி தத்ரூபமாக இந்த அம்பாளான் அவள் இங்கே காட்சி கொண்டு கொண்டிருக்கிறாள். வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே சிறப்பு வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றிருக்கின்றது. மேலும் நவராத்திரி பூஜையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டது. இந்த ஆவடி நகரிலே இருக்கின்ற இந்த காவலர் குடியிருப்பிலே முத்துமாரியம்மன் பிரத்யக்ஷண தெய்வமாக எழுந்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அனைவரும் வந்து இந்த அம்பாளை தரிசித்து வேண்டியவருக்கு வேண்டிய நாளிலும் அம்பாளை தரிசித்து அனைத்தும் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன்.
பாடி வந்தாயே. நாங்கள் நினச்சதெல்லாம் எல்லாம் நடக்கும். குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அதுவும் நடக்கும். திரும்ப இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பாக்கியம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, பிள்ளைங்க வந்து படிப்புக்கு வேண்டிக்கிட்டாலும் என்ன வேண்டிக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக நடந்திருக்கு. இது அதேமாதிரி சங்கடகர சதுர்த்திக்கு, அப்புறம் செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 ராகுகாலை பூஜை, வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகுகாலை பூஜை, எல்லா வழிபாடும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. சுகம் தரும் எழில் நாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி, இகபர சுகம் தரும் எழில் நாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி, அறம் பொருள் இன்பம் தருபவளே அன்பின் வடிவாய் அமைந்தவளே, அறம் பொருள் இன்பம் தருபவளே அன்பின் வடிவாயமைந்தவளே, இகபர சுகம் தரும் எழில் நாச்சி இன்பத்திருவடிவே பரநா. பக்தர்கள் நலம் பெற வழி தருவாய், இகபர சுகம் தரும் எழில் நாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி. சமரசம் தருவது உன்னிடரே, இத்தரை வாழ்வதன் பசும் பொன்னே ஏற்றமே தருவாயினியவளே, கருங்குளம் வாழ்ந்திடும் கரையழகே காவியத்தாயே பெருநிதியே, மருண்டிடும் மானுட வாழ்வினிலே மகிழ்ச்சியே நிலைத்திட வழி தருவாய்,
இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத்தி. என்னோட சொந்த அக்கா ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க, உயிர் பிழைப்பாங்களன்றதே ரொம்ப இதுவாக இருந்தது. இங்கே வந்து வேண்டிட்டு போயிட்டு அவங்க நல்லபடியாக குணமாகி இப்போ நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆக்சுவலாக, இப்போ நல்லாயி சரியாகி ஐயர் தான் ஒரு லெமன் கொடுத்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் வேயுமா பூஜையில் அப்படின்னாரு. அதை வச்சதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, இது வரைக்கும் எதுவுமே நடக்கல, நல்லா ஆகிட்டாங்க. 47 வருஷமாக வந்து சிறப்பான பூஜைகளெல்லாம் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து குறிப்பாக ஆடி மாதம் வந்து 3 நாள் வந்து திருவிழா நடக்கும். அந்த 3 நாள் திருவிழாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற காவலருடைய குடியிருப்பு, அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாமே, எந்த ஒரு ஜாதி மதம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாமே ஒற்றுமையாக நின்று நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த முத்துமாரியம்மன் என்ன நினச்சி வேணுனாலும் நடக்கும். எங்கள் நாத்தனாருக்கு ஒரு 8 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது. 3 வருஷம் பால் குடம் எடுத்தேன், 3வது வருஷம் கல்யாணம் நடந்துருச்சு.